When concentration of a solution. So far we discussed what is a solution, what does it consist of, and its types. Most of the chemical reaction takes place in solution form, so it is essential to quantify the solute in solvent to study the reaction. இப்போ நிறைய ரியாக்ஷன்ஸில் நம்ம சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறதால உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டு குவான்டிஃபை த சொல்யூட் இன் இயர் சொல்யூஷன் வி கேன் யூஸ் த டேர்ம் கான்சன்ட்ரேஷன். இப்போ வாட் இஸ் மீன் பை கான்சன்ட்ரேஷன்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இயர் சொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் இயர் கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட். ஒரு சால்வெண்ட்டில் எவ்வளவு சொல்யூட்டை கரைச்சிருக்கோங்கிற பர்சன்டேஜை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். ஜென்ரலாக டைவல்டு கான்சன்ட்ரேஷன் படிச்சிருப்போம். கான்சன்ட்ரேஷன் இப்போ ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க, இப்போது 80% ஆசிட்டும் 20% வாட்டரும் இருந்தால் அதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன். அதே போல் 80% வாட்டரும் 20% ஆசிட் இருந்து அதை டைவல்டுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன மீனிங், அவங்களுடைய சொல்யூட் சால்வெண்ட்னுடைய பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜை மீன் பண்ணி தான் நம்ம கான்சன்ட்ரேஷனாக டைவுடான்னு சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் மே பி எக்ஸ்பிரஸ்டு இன் டிஃப்ரெண்ட் மெத்தட், பட் ஹியர் வி ஷேல் டிஸ்கஸ் பர்சன்டேஜ் பை மாஸ், பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம். இப்போ எவ்வளவுல எவ்வளவு சொல்யூஷன், எவ்வளவு சொல்யூட்டில் எவ்வளவு சால்வெண்ட், இதெல்லாம் அது பை மாஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ வால்யூமில் எவ்வளோ மாஸ் கரைச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அது எல்லாமே நாம் கான்சன்ட்ரேஷன் அப்போ சொல்யூஷன் சொல்கிறோம். இப்போது அதில் மாஸ் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டிஃபைன் அஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன், விட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு வென் சொல்யூட் இஸ் சாலிட் அண்ட் சால்வெண்ட் இஸ் லிக்விடே. ஒரு பொருள் கரைக்கணும், ஒரு பொருள் கரையணும். இப்போ கரைக்கும் பொருள் கரையும் பொருள் ரெண்டு இருக்குது, அதை நம்ம சொல்யூட் அண்டு சால்வன்ட் சொல்கிறோம். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டோட்டல் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டோட்டல் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 100 அப்படிங்கும்போது நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் கிடைக்கும். தெர்ஃபோர் மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டோட்டல் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட், சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சொல்கிறோம். மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டு 100. அப்போ ரெண்டுமே சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான். அதனால் அவங்க சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் போடுங்க, சொல்யூட் சால்வெண்ட் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்கங்கிற கான்செப்ட் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5% சுகர் சொல்யூஷன் பை மாஸ், இட் மீன்ஸ் 5 கிராம் ஆஃப் சுகர் இன் 95 கிராம் ஆஃப் வாட்டர், ஹென்ஸ் இட் இஸ் மேட் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். யூஸ்வலி மாஸ் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் W/W, வெயிட் பை வெயிட். மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையை பொறுத்து அது தனித்து இயங்கக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. நான் வச்சுலாமா இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பர்சன்டேஜ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் த கிவன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அதே போல் தான் வால்யூம் பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ வால்யூம் சொல்யூட் எடுத்துக்கிறோம், எவ்வளோ வால்யூம் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஒரு இது வந்து நாம் ஏற்கனவே அங்கே மாஸ்ன்னு சொன்னோம்னா நம்ம அது சாலிட் சப்ஸ்டன்ஸு, அதே போல் வால்யூம் சொன்னோம்னா லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ லிக்விடில் லிக்விடை கலக்கும் போது நம்ம அதை நம்ம மாஸ்ன்னு சொல்லாமல் வால்யூம்னு சொல்லுவோம். இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட். மேலே சொல்யூஷன் போடுறோம், கீழே சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் போடுறோம், ரெண்டும் ஒரே மீனிங் தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 10% பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் இன் வாட்டர், ஏன் எத்தனாலும் லிக்விடு வாட்டரும் லிக்விடு ரெண்டில் ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம். இட் மீன்ஸ் 10 ml ஆஃப் எத்தனால் இஸ் இன் 100 ml ஆஃப் சொல்யூஷன், அப்போ 90 ml ஆஃப் வாட்டர். இப்போ 10 ml எத்தனாலில் 90 ml வாட்டர் ரெண்டும் சேர்த்து 100 இருக்குது அப்படின்னா
யூஸ்வலி வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் வி பை வி. அங்கே வெயிட் பை வெயிட்டுங்கிறது கிராமில் இருக்கும், வால்யூம் பை வால்யூம்ங்கிறது இங்கே எம்எல்ல இருக்கும். இட் இஸ் யூஸ்டு வென் போத் த சொல்யூட் அண்ட் சால்வன்ட்ஸ் ஆர் லிக்யூட், வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்யூடு. அப்போ உள்ள லிக்யூடை இன்னொரு லிக்யூடாக மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு என்னாகும், அளவு அதிகமாகும், ஆனால் ஒன்று மிங்கிள் ஆயிரும். யூ கேன் நோட்டீஸ் தட் இன் த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப் சச் அ சொல்யூஷன் ஆஃப் சிரப், மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ் கோல்ட் டிஸ்இன்ஃபெக்டன் எக்ஸெட்ரா. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் வி பை வி, அது வால்யூம் பை வால்யூம். சிமிலர்லி இன் ஆயில்மெண்ட் அண்ட் ஆசிட் சோப் எக்ஸெட்ரா. அப்போ நம்ம தயாரிக்கிற பொருள் எல்லாமே ஒரு பொருளை இன்னொரு பொருளை கரைச்சி கரைச்சி செய்கிறதால நம்ம வால்யூம் பை வால்யூம்னே சொல்கிறோம். ஆயின்மெண்ட்டு அண்ட் ஆசிட் சோப் இதெல்லாமே ஒரு லிக்விட இன்னொரு லிக்விடில் கரைச்சி அதை நம்ம சாலிட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது இனிஷியல் ஸ்டேஜ் வந்து லிக்விட் இன் லிக்விட் தான் மெயின். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு டபிள்யூ பை டபிள்யூ, வெயிட் பை வெயிட்னு சொல்கிறோம். சொல்யூஷன்னா வால்யூம் பை வால்யூம், சாலிட் சப்ஸ்டன்ஸ்னால் வெயிட் பை வெயிட். அதை கான்சன்ட்ரேஷனுக்கு சொல்லுவோம். இல்லை ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் சொல்லலாம். உள்ள இருக்க சப்ஸ்டன்ஸு எவ்வளவு கிராம் சொல்கிற மாரி எவ்வளவு வெயிட்னு சொல்லலாம். நான் சொல்லாமல் இல்லையா? தேங்க்யூ. தென் டுடேஸ் ஹோம் ஒர்க் இஸ் சொல்யூஷனில் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சாலிபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், டிஃபைன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன், டிஃபைன் மாஸ் பர்சன்டேஜ், டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். நச்சுலாமல் இல்லையா? உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் எல்லாமே புக்கில் அப்படியே இருக்குது. இந்த வால்யூம் பர்சன்டேஜுக்கு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் இந்த மாஸ் பர்சன்டேஜ் இதிலிருந்து நீங்கள் எழுதிக்கலாம். சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாலிபிலிட்டி ஃபேக்டர்ஸ்னு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அதில் இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூட் சால்வன், அதே போல் இங்கே இந்த டெம்பரேச்சர், இங்கே ப்ரெஷர், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு 5 மார்க் கொஸ்டினாக படிச்சுக்கிங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நீட்டாக எழுதிக்கிறோன்னு ஸ்டடிகள். சரி, தேங்க்யூ. ஐ லவ் யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.